அதுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. உங்களுக்கு தெரியும், இயற்கை எமது வழிபாடு, மூத்தோர் எமது தெய்வங்கள். இந்த வழிபாட்டு முறையில் தான் வருது. எங்களுக்கு தெய்வ கடவுள் கிடையாது, தெய்வங்கள் இறை உண்டு. இந்த வையத்துள் வாழ்வாங்க வானுவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னு தமிழ் முறை கற்பிக்குது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்னு சொல்லுது. அப்போ இறைவன்னா அரசன்னும் பொருள். எங்கள் முன்னோர்கள் இப்போ எங்கள் குலதெய்வங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் குல மூதாதைகளையும் நாங்கள் வணங்குறோம். அது மாதிரி இன மூதாதைகளையும் வணங்குறோம். இப்போ சிவன், மாயோன், முருகன், இதெல்லாம் உங்களுக்கு இந்திரன், இதெல்லாம் இந்திரனா நாங்கள் வேந்தன்னு சொல்கிறோம். இதெல்லாம் கொற்றவை, இதெல்லாம் நம்ம வணங்குறோம் இல்லையா. அது மாதிரி இப்போ எனக்கு குலதெய்வம் வீரமா காலின்னு எங்கள் ஊரில் எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெய்வம் இருக்குது. அதில் வழிபாட்டு முறையை நம்ம ஏற்றிருந்துருக்கலாம். நாங்கள் வந்து பெரியாரிய குலுகை ஏற்று வரும்போது நாங்களும் இறை மறுப்பு இதெல்லாம் பேசின ஆளுக்கு தான், கடவுள் மறுப்பு. இப்போ வந்து நீங்கள் வந்து மதச்சார்பற்ற அணிங்கிறீங்க, மதச்சார்பற்ற கொள்கைங்கிறீங்க. ஆனால் திடீர்னு 90 எங்கள் கட்சியில் இந்துக்கள் தான் சொல்கிறீங்க. நான் வேலை எடுக்கும்போது என்னை காரி உமிழ்ந்தீங்க, உங்களுடைய முரசொலியில் அவ்வளவு இழிவாக எழுதுனீங்க. சிவபிரமாண்டியன்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவ்வளவு இழிவாக எழுதுனீங்க, பேசுனீங்க, என்னை கவலம் பண்ணீங்க. அப்புறம் நீங்கள் தூக்குனீங்க அதே வேலை. அப்புறம் பிஜேபி தூக்கணுன்னா நீங்கள் தூக்குனீங்க. அப்போ இது உங்களுக்கு, அதாவது நீங்கள் செஞ்சால் எல்லாம் சரி, இப்போ திடீர்னு சாதி வாரி கணக்கெடுப்படுன்றீங்க. இவ்வளோ நேத்தம் கட்சி ஆரம்பித்து காட்சிக்கு வந்திருக்கீங்களா, நீங்களே கேளுங்க, ஒரு ஊடகவியலாளர் கேளுங்க. நான் பேசுகிறேன்னா நான் அதிகாரத்துக்கு வரல, நான் பேசுகிறேன். எங்கள் தாத்தா பேசினார், ஹானமுத்தையா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ராமதாஸ் பேசுனாங்க, எங்கள் ஐயா, அதுக்கப்புறம் அவர் பிள்ளைகள், நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் எங்கே பேசுனீங்க? அதிகாரத்தில் இருக்க நீங்கள் எடுக்க முடியாதா? பிரதமருக்கு கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க. நிதிஷ்குமார் பிரதமருக்கு கடிதம் எழுதி தான் எடுத்தாரா? பீகாரில் நிதிஷ்குமார் குடிவாரி கணக்கெடுப்பை பிரதமருக்கு கடிதம் எழுதி தான் எடுத்தாரா? எப்படி அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு தெரியுது, எடுக்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்க எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். திமுக எடுக்காத எடுத்தால் அவங்க எண்ணிக்கை யார் யார் தமிழர் அல்லாதவர் இந்த மண்ணில் தமிழர்களுக்கான இடவாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அதனால தான் நீங்கள் எடுக்கல, வேற ஏதாவது காரணம் இருக்கா சொல்லுங்க. அதனால தான் எடுக்கல. பின்ன மத்தியில் கூட்டாட்சி பிரதமர் யார் வரணும் நீங்க நினைக்கிறீங்க? கூட்டாட்சி எங்க இருக்கு? கூட்டணி தானே நடக்குது. இப்படி ஒரு கேள்வியை வைக்கிறீங்க நீங்க. பாஜக தலைமையில ஒரு கூட்டணி, காங்கிரஸ் தலைமையில ஒரு கூட்டணி. இது இந்தியா, அது இந்தியவா? இந்தியா. அது கூட்டணி ஆட்சி தான் இங்க நாட்டை நடக்குது இல்லையா. கூட்டாட்சி நம்ம ஏற்றுக்கொண்ட ஃபெடரல் சிஸ்டம் இருக்குல்ல, செட்டப் இருக்குல்ல, அந்த கூட்டாட்சி மாநில தன்னாட்சிங்கிற முறையே இதுவரை வரல. ஆங்காங்கே ஐயா விபி சிங் இருக்கும்போது, தேவேகவுடா இருக்கும்போது, ஐக்கிய குஜராத் இருக்கும்போது, ஆங்காங்கே இந்த மாநில கட்சிகள் தேர்வு செய்த பிரதமர்கள் இருந்தாங்க. ஒரு கெடுவாய்ப்பாக அவங்க நீண்ட நாட்கள் நீடிக்க முடியல. அதில் இருந்ததிலே தி பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஐயா விபி சிங் அவர்கள் தான், உங்களுக்கு தெரியும். நேருக்கு அப்புறம் அவரை தான் நம்ம கொண்டாட முடியும். ஏன்னா நேருடைய இயக்கத்துக்கு இங்கே யாரும் இணை நிற்க முடியாது. ஒரு செல்வந்தர் மகன் 16 வெள்ளக்காரன் சிறையில் நாட்டு விடுதலைக்கு இருந்தாருங்கிறத தாண்டி இங்கே ஒன்றும் ஈகம் இல்லை. அதனால் அவரை நம்ம போட்டுடுறோம், அது வேற. அதனால் இந்த இப்போ வந்து கூட்டணி ஆட்சிகள் தான் நிகழ்ந்து ஒழிய, கூட்டாட்சி எங்கே மலருது? கூட்டாட்சி வரணும்னா ஒற்றை கட்சி ஆட்சி முறையை நீங்கள் ஒழிக்கணும். காங்கிரஸ்ஸு இல்லை பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா தலைமையில் ஒன்று, காங்கிரஸ் தலைமையில் ஒன்று, நீங்கள் ஒழிக்கணும். அந்தந்த மாநில கட்சிகள் மேலோங்கி நின்று இந்தியாவை யார் ஆள்வது என்று கூடி பேசி ஆளும்போது, இப்போ நம்ம உட்காந்து பேசுகிற மாதிரி உட்காந்து பேசி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அவன் 40 வென்றிருக்கான். நீ தெலுங்குற ஆண்டுட்ட நரசிம்மராவ், தேவேகவுடா நீ ஆண்டுட்ட கன்னடது, இந்த மலையாளிக்கும் தமிழனுக்கும் ஒரு வாய்ப்பும் இல்லை. குடியரசுத் தலைவர் உதவி தான் ஒன்றத்துக்கு உதாமல் உட்கார வச்சுருந்த, அவனுக்கு ஒரு 5 கொடு, அப்புறம் எனக்கு ஒரு 5 கொடு, சுழற்சி முறையில் கொடுன்னா ஏன் நாடு என் தேசம் எனக்கு பற்று வரும். அது இல்லையே, நீ இந்திய தாய்மொழியாக கொண்ட வந்து ஆள முடியும்னா அப்புறம் நான் இங்கே இருக்கணும். நாங்கள் வந்து கூட்டாட்சியில் நாங்கள் தனித்து போட்டிடுறோம். ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் தனித்து போட்டிட்டா வெல்ல முடியுமெல்லாம் கேட்கக்கூடாது. அம்மையார் ஜெயலலிதா தனித்து போட்டிட்டு 37 வெல்லலையா? இந்த மண்ணில் நான் தான் தலைவேன், என் மக்களின் பிரச்சனை தான் பிரதமர் வேட்பாளர். என் மக்களின் பிரச்சனைக்கு எவன் கவலையோடும் கண்ணீரோடும் போய் கைகுலிக்க அவர்களோடு நிற்கிறானோ அவன் தானே தலைவன். பிரதமர் யாராக இருந்தால் எனக்கு என்ன, என்னுடைய கச்சத்துக்கு மீட்கப்படுமா? பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன, காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? கொடுத்தது கொடுக்கத்தான், திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை, அது யார் வந்தாலும் நீ அதான் சொல்கிற, காங்கிரஸ் வந்தாலும் பாரதிய ஜனதா வந்தாலும். அப்புறம் எனக்கு எதுக்கு நீ அந்த கட்சி? அது பிரதமரான என்ன
அமெரிக்க அதிபரானது எனக்கு என்ன ஒண்ணும் இல்லையே. பலமுறை சொல்லிட்டேன், பணமுறை சொல்லிட்டேன், தனிச்சு தான் போட்டிட்டு வரேன். நீங்க பாக்குறீங்க, நான் ஒரு விழுக்காடு 1.1 விழுக்காடா இருக்கும்போது தனிச்சு நின்னேன், 4 விழுக்காடா 5 விழுக்காடா இருக்கும்போது தனிச்சு நின்னேன், இப்ப 7 விழுக்காடா இருக்கும்போது தனிச்சு தான் நிற்பேன். 1949 கட்சி ஆரம்பிச்சு 67 ஆட்சிக்கு வந்தீங்க, அப்ப கேட்டீங்களா அண்ணா சொல்லிட்டேன் கேட்டீங்களா? இல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க கேட்டீங்களா? திரும்ப திரும்ப அந்த கேள்வி வைக்க கூடாது. என்றாவது ஒரு நாள் தோற்று போற கோட்பாட்டை ஏற்று, என்றைக்காவது ஒரு நாள் தோற்று போற கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்கு இன்று நான் பாடுபடுவதை விட, என்றாவது ஒரு நாள் வெல்லப்போகிற கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக போராடி தோற்று போவதே மேலும் நேர் பேசினது இருக்கு பிரதமர் உரையில. நான் வந்து தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றி இழக்க தயாரா இல்லை. ஏன்னா நான் பிரபாகரன் மகன், நான் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து அரசியல் செய்ய வந்ததில்லை. நாங்க இன்னைக்கு நேத்து போறா இல்லையே, 800 ஆண்டுகள் ஆச்சு நாங்க இந்த நிலத்தை ஆண்டு. இலவசமா யாராவது, நான் உங்களை கேட்கிறேன், ஒரு உங்களுக்கு ஊடகவியலாளர்களா என் உடன் பிறந்தவர்களா பெரிதும் மதிக்கிறவங்களா கேட்கிறேன், யாராவது இள மக்கள் பணி கொடுங்கன்னு தான் கேட்கிறேன். செவிலிய பெருமக்கள் பணி தாங்கன்னு தான் கேட்கறாங்க, வேலை தாங்கன்னு தான் கேட்கிறாங்க. விவசாய பெருங்குடி மக்கள் உரிய விலையை கொடுங்கிறாங்க. நாங்கள் விளைய வச்ச பொருளை கொள்முதல் செய்யும்போது அதுக்கு உரிய விலையை கொடுங்கங்கிறாங்க. நீங்கள் இந்த நாட்டில் ஒரு அத்தியாவசிய உயிர் தேவையாக இருக்கிற உணவுப் பொருளை நான் வெம்பாடு விட்டு விளைய வச்சு கொடுத்தா நீ தெருவில் போடுவ, தார்பாயை போட்டு மூடி வைப்ப, அது மலையில் நனைஞ்சி ஈ எறும்பு தின்னு முளைச்சி போகும். நான் கண்ணீரோடும் கவலையோடும் விஷத்தை குடிச்சு சாவேன். நீ குடிக்கிற சார் டாஸ்மார்க் சரக்க ஏசி குளிரூட்டப்பட்ட அறையில் வச்சு கண்காணிப்பு கருவி வச்சு காவல்துறை பாதுகாப்பு வச்சு பாதுகாப்பேன். மாவட்ட தலைநகர்லயாவது உணவு சேமிப்பு கிடந்திருக்கா யாராவது சொல்லுங்க நீங்க. அப்புறம் இந்த ஆட்சி முறையை தகர்க்கணும். நான் வந்தா இலவசம் பெற வேண்டிய நிலையில் என் மக்களின் வறுமை ஏழ்மை நிலையில் இல்லாம வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். நான் கொடுக்க நினைக்கிறது தரமான கல்வி, சமமான கல்வி, தரமான மருத்துவம், சமமான மருத்துவம், ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாம அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் என் மக்களுக்கு சரியா கொடுத்துட்டாலே பாதி காசு மிச்சம் அவனுக்கு செலவு இல்லை. ஆனா இலவசமா தானே இருக்குன்னு நீங்க கேட்க கூடாது. இருக்கு, தரமா இருக்கா? முதலமைச்சருக்கு முடியலன்னா அரசு மருத்துவமனையில படுப்பாரா? படுத்திருக்காரா? ஐயா எம்ஜிஆருக்கு முடியல படுத்தாரா? ஐயா கருணாநிதிக்கு முடியல, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியல, ஏன் அப்படாக போனீங்க? நீங்க நடத்துற அரசு மருத்துவமனை என்ன, அதுக்கு ஒதுக்குற ஆண்டு நிதிநிலை அறிக்கை, நிதிநிலை இது என்ன, எவ்வளவு நிதிநிலை, எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ அரசு பள்ளியில, அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளாக படிக்குதா? பேராசிரியர் பெருந்தகள் பிள்ளைகள் கல்லூரியில் படிக்குதா? அமைச்சர் மகன் யாராவது கல்லூரியில் படிக்கிறான், அரசு பள்ளி கல்லூரியில்? பிறகு நீங்க சொல்லுங்க. எல்லாமே தனியார் முதலாளி தான் தரமா கொடுப்பானா? அரசு அதுக்கு எல்லாம் ஒப்பந்தம் அடிச்சுட்டு போயிட வேண்டியதானே, டெண்டர் விட வேண்டியதானே? அதானிக்கு ஒரு 5 வருஷம், அம்பானிக்கு ஒரு 5 வருஷம், இங்க இருக்கிற பிற முதலாளிகள் கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் செய்ய முடியாத ஒன்றை ஒரு தனி மனிதன் போக்குவரத்து நல்லா நடத்திடுவான், தண்ணீரை சரியா விநியோகம் பண்ணிடுவான், கல்வியை நல்லா கொடுத்துருவான், மருத்துவத்தை நல்லா கொடுத்துருவாங்கிறத நீங்க ஏற்கிறீங்களா? இப்ப நீங்க மின் உற்பத்தி எல்லாம் சோலார் மின் பூங்காவையும் இந்த சூரிய ஒளி மின் பூங்காவையும் காற்றாலையும் தனியார் கொடுத்துக்கிட்டு வரீங்க, ஏன் அரசு வச்சுக்கல? ஒரு அடிப்படை தேவை மின்சாரம், மின்சாரம் இல்லாத எந்த இயக்கம் இல்லைன்னு தெரியும் போது தனி முதலாளிகிட்ட போனா நாளைக்கு அவன் தீர்மானிக்க தானே கட்டணும், அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இலவசம்ங்கிறது வளர்ச்சியே கிடையாது, வளர்ச்சியே கிடையாது. என் மக்கள் வீதியில் இறங்கி எனக்கு மிக்சி தா, கிரைண்டர் தா, எனக்கு பஸ் கட்டணம் ஃப்ரீயா தான்னு கேட்கவே இல்லையே. நாங்க கேட்டதை எதை கொடுத்துருக்கிறீங்க? நாங்க ஏர்போர்ட் கேட்டோமா? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுங்கன்னு இருக்கிற ஏர்போர்ட்ல பறக்கிறதுக்கு ஃபிளைட்டு கேட்கறோம், நீ அதை தர முடியல. 5000 ஏக்கர்ல எதுக்கு எனக்கு ஏர்போர்ட்டு? சொந்தமா ஒரு ஃபிளைட் இல்லாத நாடு உலகத்துல பாத்திருக்கீங்களா? நான் நேத்தையே சொல்லிட்டேன், அது குறித்து பேசுறது என்னுடைய வார்த்தையில நான் வீணாடிக்க விரும்பல. வேற ஏதாவது கேள்வி இருந்திருக்கேன்? கைதெல்லாம் வந்து அரசியல் நடவடிக்கையில் புதுசு இல்லையே, நானே பலமுறை கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டேன். 128 வழக்கு என் மேல இருக்கு, என் கட்சி பிள்ளைகள்லாம் சிறைப்படுத்தப்படுறாங்க.
அது அரசியல் நேரங்களில் தேர்தல் நேரங்களில் கைது பண்ணி உள்ள வச்சு பழி வாங்கிக்க வேண்டியதுதான். யார் இயங்குறாங்களோ அவங்களெல்லாம் நடவடிக்கை எடுத்துக்க வேண்டியதுதான். தேர்தல் வரும்போது அமலாக்கத்துறை ரைடு வரும், தேர்தல் வரும்போது அந்த ரைடு வருது. திடீர்னு ஐயா ஜெகத்ரட்சம் பணக்காரரானாரா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ என்றைக்கு மட்டும் வருது? ஏன்னா தேர்தல் வருது. இப்போ இந்த மாதிரி தான் அந்த நடவடிக்கையை பார்க்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தவறு இல்லை. தம்பி விளையாட்டுத்துறை அமைச்சரா தெரியல, விளையாட்டு அமைச்சர் அதுல போய் என்ன சொல்றது? அவர் முயற்சிக்கிறாரு ஏதோ தேர்தல் நேரத்தில் ஒரு பரபரப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இப்போ எல்லாருமே அதை நோக்கி இயங்குறதுனால. ஒன்று தான் உங்ககிட்ட நான் அன்பாக சொல்ல விரும்புகிறேன், தேனை வாயில் ஊற்றுனா பயன் இருக்கு, காதில் ஊற்றுனா என்ன பயன்? அது ஈ எறும்பு தான் வந்து சாப்பிட்டுட்டு போகும், ஏன்னா அதுக்கு வேணால் பயன் இருக்கும். எனக்கு நீங்கள் பசப்பு இனிப்பு வார்த்தையிலேயே பேசுகிறீங்க. நாங்கள் வந்தால் ஒழிச்சிருவோம், நாங்கள் வந்தால் அதை தந்துடுவோம், நாங்கள் வந்தால் இவ்வளோ பண்ணிவிடுவோம். அது கேட்கும்போது எனக்கு இனிக்குது, ஒரு மயக்கத்திலே இருக்கேன். எங்கள் பாட்டி சொல்லும், அப்போது ராத்திரியில் பனியார மழை பெய்யும்னு, பனியார மழை பனியாரமாக பெய்யுமா அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிற மாதிரி எங்களுக்கு கனவுல பணியார மழை பெய்யுது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் சொல்லவில்லாத ஒரு குழப்பங்களை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை, ஒரு அசம்பாவிதங்களை ஏற்படுத்தக்கூடாதுன்னு அரசு எச்சரிக்கையா இருக்கிறதுல. அது எல்லா அரசும் விழிப்புணர்வோடு இருக்கும். ஒரு பேரணினா நீங்க எதுக்காக பேரணின்னு ஒரு நோக்கத்தை முன்வைக்கணும், அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அனுமதி. இப்ப காவிரி நதிநீர் உரிமையை பெற, இல்லை கச்சத்தீவை மீட்க, இல்லை ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கணும்ல, அப்படி ஏதாவது ஒரு கோரிக்கை இருந்தது. இப்ப ராகுல் அவர்கள் நடந்தாங்க தேச ஒற்றுமையை வலியுறுத்தி அப்படின்னு, ஏதாவது ஒன்று நடந்தா சரி ஏதோ ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறாருன்ட்டு அதை அனுமதிக்கலாம். ஒண்ணுமே இல்லாம எதுக்கு பேரணி? இப்போ ஆர்எஸ்எஸ் பேரணி அப்படி அது நடக்க போறதுல நடக்கிறனால என்ன நன்மை இருக்கு? ஒற்றை தேர்தல் வைப்பீங்க, ஒரே ரேஷன் கார்டும் வீங்க, ஒரே நாடும் வீங்க, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே வரி, ஏன் ஒரே தண்ணி இருக்க மாட்டேது? ஒரே தேர்தல் உங்களுக்கு இப்ப இது அஞ்சு கட்டமா நடத்தக்கூடிய ஒரே தேர்தலா நடத்துறதுனால என்ன லாபம், என்னென்ன நன்மைகள் வாங்கல விவாதிப்போம். சரி, மிச்சம் தானே. இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இறந்துடுறாரு, அந்த தொகுதிக்கு மட்டும் தனியா இல்லை மொத்த நாட்டுக்கு மறுபடியும் தேர்தலா? மொத்த நாட்டுக்கும் தானே, அது ரொம்ப புச்சாலித்தனமா இருக்கா? ஒரு மாநில அரசு கூட்டணி அரசுங்க கர்நாடகாலாம் வச்சுக்கிடுவோம், கலைஞ்சிருச்சு மொத்தமா, கலைச்சிட்டு பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கு மறுபடியும் தேர்தலா இல்லை அந்த மாநிலத்துக்கு மட்டும் தேர்தலா? கேட்குற பதில் சொல்லுங்க. இப்போ வாஜ்பாய் அரசை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தது இந்த கட்சிகள், அம்மையார் ஜெயலலிதாலாம் அதில் இருந்துட்டு ஒரு 15-13 நாளில் திரும்பி வந்துட்டாங்க, ஒரு 6 மாதத்தில் விலகிட்டாங்க, ஆட்சி கலைஞ்சிருச்சு. இப்போ மொத்த பாராளுமன்றத்தையும் கலைச்சிட்டு, மொத்த நாட்டில் எல்லா மாநில சட்டசபையும் கலைச்சிட்டு தேர்தலா? இது அப்படித்தானே நீங்கள் சொல்கிறது, ஒரே நாடு ஒரே தேர்தலில்? இது வந்து கண்ட செலவா இல்லையா? தெண்ட செலவேலை அறிவுள்ளவன் செய்கிற செயலா? இதனால என்ன வரப்போகுது? நீ மேற்கு வங்கத்தில் இப்போ 8 கட்டமாக தேர்தல் நடத்துனீங்க இல்லையா? மேற்கு வங்கம்ங்கிற ஒரு மாநிலத்தில் மட்டும் 8 கட்டமாக நடத்தினீங்க. இந்த பாராளுமன்றத்துக்கு இதுவரை 4 கட்டமாக நடத்தியிருக்கீங்க. இப்போ ஒரே கட்டமாக நடத்துறதுனால என்ன மிச்சம்? அவ்வளவு மக்களின் நலன் மேலே அவங்க காசை வீணடிக்காமல் இருக்கணும்னு நீங்கள் அவ்வளவு நல்லவரா? நீங்கள் அவ்வளவா என்ன அண்ணன் காந்தியடிகளா? நீங்கள்லாம் சொல்லுங்கள், நீங்கள் வெளிநாடு சுற்றி பார்த்த பயண செலவு எவ்வளவு சொல்லுங்கள்? நீங்கள் செஞ்ச செலவுகள் எவ்வளவு? தண்ட செலவு கிளீன் இந்தியாவுக்கு நீங்கள் ஒதுக்கின காசுங்க, நாடு கிளீன் இந்தியா ஆயிடுச்சா? அது தவறு, அதை நம்ம எதிர்க்கிறோம். தேர்தல் முறைகளில் சீர்திருத்தம் சொல்லுங்க. இப்போ அமெரிக்காவெல்லாம் முன்மாதிரியாக எடுக்கிறோம், மற்ற நாடுகளில் எடுக்கிறோம், அது மாதிரி கொண்டு வாங்க. இப்போ அது மாதிரி கொண்டு வரும்போது அமெரிக்காவிலலாம் என்னென்னா, நான் போட்டிடுறேன் இவர் போட்டிடுறேன், ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுத்து பேச விடுறாங்க. பேச விடும்போது இன்றைக்கி ஊடகங்கள் பெருத்துருச்சு, இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள்லாம் வந்துருச்சு, யார் பேசுகிறது சரியாக இருக்கோ மக்கள் வாக்கு கொடுத்துருவாங்க. அதை விட்டுட்டு இல்லைன்னா ஒரு பொது இடத்த, இப்போ நீங்கள் வந்திருக்கேன் திருவண்ணாமலைக்குன்னா, திருவண்ணாமலையில் இந்த இடத்துல தான் எல்லா கட்சிக்கும் கூட்டம்,
நாள் கணக்காக கொடுத்துருங்க, சுழற்சியும் இல்லை. இருங்க, பேச விடுங்க. பேச விட்டு நான் பேசுறது நல்லா இருக்கு, இல்லை எங்கள் ஐயா அன்புமணி பேசுறது நல்லா இருக்கு, எங்கள் அண்ணன் திருமாவளவன் பேசுறது நல்லா இருக்கு, அண்ணன் வைகோ பேசுறது நல்லா இருக்கு, இல்லை ஐயா ஸ்டாலின் எது சரியா இருக்கோ அவங்களுக்கு மக்கள் வாக்கு தந்துட்டு போட்டும், ஆனால் நீங்கள் திருத்துறா போய் கும்பிடுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு போட்டு அவன் அங்கே போய் திருட்டுக்கொழி பிடிக்கிற மாதிரி உன் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கு எண்ணிட்டு காசு கொடுத்து வந்துடுறான். நீ சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறேன். அப்புறம் ஓட்டு வாரி வீடு வாரி ஓட்டை நீ மட்டும் எப்படி காசு கொடுக்க முடியுது, கொடுக்க முடியுதுல்ல? அப்போ அது மாதிரி தான் அதை எடுக்கணும். அப்போ தேர்தல் முறையில் சீர்திருத்தம் கொண்டு வாங்க. நீங்கள் உலக நாடுகளில் உங்களுக்கு இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரித்து கொடுக்குற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்பு இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ரெண்டு சேர்ந்தான் தயாரிக்குது. ஜப்பான் இந்த எந்திரத்தை பயன்படுத்துதா, அமெரிக்கா பயன்படுத்துதா, இல்லை உலகத்தில் வளர்ந்து விட்ட நாடுகள் அதை பயன்படுத்துதா? நைஜீரியாவும் நீ தான் பங்களாதேஷ் வச்சிருந்தது அந்த அம்மா இப்போ அறிவிச்சுட்டாங்க எனக்கு இல்லை நான் வாக்குச்சீட்டு முறைக்கு போறேன்ட்டு. நீங்க அப்படி ஏன் சொல்ல முடியாது, உங்களுக்கு நேர்மை இல்லை. நான் எத்தனை முறை கேட்கிறேன், நீட் எழுதும் போது என் பிள்ளைய தோட கலெக்டரியில் மூக்குத்திய கலெக்டரியில் தலைமுடிய விரிச்சு விடுறேன், உள்ளாடை கலெக்டரை வீட்டு கொண்டு போயிரும்ன்றேன். இந்த மூக்குத்தி தோடெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்கும், இந்த அறிவு இருக்கிறவங்க செய்யல சில இந்த தோட்டில் ஏதாவது பிட்டை மறைச்சு கொண்டு போக முடியுமா? அதை நம்ப சொல்றேன், நீ பிட்டை ஒம்புள்ள கொண்டு போயிருக்கிறான்ட்டு இந்த இவிஎம் எந்திரத்தில் ஒன்றும் செய்ய முடியாதுன்றேன். என்னுடைய செல்போனை நீ உலகத்தில் ஓரத்துல இருந்து ஒட்டு கேட்கறீல்ல, ஹேக் பண்றீல்ல, அது மாதிரி தானே இது. அப்புறம் அதில் அதில் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னா அந்த முறையை ஒழிக்கணும்ல. பிரச்சாரம் தவிர்க்கணும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசா சின்னங்கள் கொடுக்கணும், அதெல்லாம் தான் மாறுதல். நீங்கள் 75 வருஷமாக ஒரு சின்ன வச்சுருக்கீங்க இங்கே. நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன், நானும் ஜனநாயக ஆற்றலாக ஜனநாயகத்தை நம்பி மக்களாட்சி தத்துவத்தை நம்பி வர்றேன். எனக்கு இந்த அடுத்த வாரம் தேர்தல், இந்த வாரம் சின்னத்தை கொடுக்குறீங்க. 70 வருஷம் 50 வருஷம் சின்னத்தை வச்சு எல்லா நலத்திட்டங்கள்லையும் சின்னங்களை ஒட்டி ஒட்டி கொண்டு போனேன். நீங்கள் உங்களோடு நான் வந்து அடுத்த வாரம் தேர்தல் இன்னைக்கு சின்னத்தை வாங்குறவங்க போட்டி போட்டு வெல்ல முடியுமா? அப்படி இருக்கிற முறை சரியான ஜனநாயகமாக கேட்குறது கொஞ்சம் அது சரியான ஜனநாயகமாக இருக்கா? நீங்கள் தினம் ஜிம்முக்கு போகிறீங்க, உடலை உறுதியாக வச்சுருக்கீங்க, ஏன்னா இடுப்புக்குள்ளே விளங்காது. ரெண்டு பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கோட்டை தொடணும்னா இது பொதுத்திறன் போட்டியா இல்லை இப்படி எப்படி? மாற்றுங்க, சின்னத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது சின்னத்துக்கு இல்லை ஓட்டு, நம்மளுடைய எண்ணத்துக்கு தான் வரும்போது தலைவர்கள் மக்களை குறித்து சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா அந்த சின்னம் அதான் சொல்கிறாங்களே, ரெட்டையலை ஏ எம்ஜிஆர் இல்லை அம்மா இல்லைன்னு சின்ன இருக்கலாங்கிறாங்களா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நாடாளுமன்ற தேர்தல் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணி குறித்து அழைத்தால் போவீங்களா? கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இதுவரை அழைச்சி பேசலை. நாங்கள் மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்கேன், அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் கோரிக்கைகள் வந்து தஞ்சையை வந்து அப்போ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிங்க என்னன்னா அவர் வேளாண் குடிமகன்கிறனால அதை புரிஞ்சுக்கிட்டு அறிவித்தார். அப்புறம் பிறகு நம்ம ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விநாயக சதுர்த்தி ஏன் இந்த மகாவீர் ஜெயந்தி கூட பொது விடுமுறை இருக்குது தமிழ்நாட்டில். நம்முடைய இனம் முன்னோர் நம்முடைய இறை உலகத்திலே தெரியும் தமிழ் கடவுள் முருகன், தமிழ் இறை முருகன், அவருக்கு ஒரு தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லை. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது நான் அந்த கோரிக்கையை வச்சேன், அவங்க படக்குன்னு இதாக போயிட்டு அந்த திருமல் நாயக்கர் பிறந்த தினத்துக்கு வந்து அதுக்கு அது பொது விடுமுறைன்னு அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. அது ஏதோ அந்த நேரத்தில் அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயாட்ட போய் சொன்னேன், அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார், புரிஞ்சுக்கிட்டு இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு அறிவிச்சார். அவர் தான் அறிவிச்சார் இப்போ பொது விடுமுறை தைப்பூசத்துக்கு இருக்குன்னு, அவர் பண்ணது தான். இதுவரை அறிஞ்சிக்கலையே. புரியல எப்படின்னா, இப்ப மேற்கு வங்கத்திலேயோ கேரளாவிலேயோ நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி வாக்குக்கு காசு கொடுக்குற முறை பெரியப்படியான ஊழல்ல. நம்ம முதலமைச்சர்கள் போகிற அந்த பாதுகாப்பு பயணங்களை நீங்கள் பாருங்கள், கேரளாவில் இல்லை நம்ம மம்தா போகிறத பாருங்கள், ஒரு தடவை பாருங்கள் எவ்வளவு எளிமையாக போவாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி சாலைகளில் நம்ம காவலர்களெல்லாம்
நம்ம பிள்ளைகளை நிற்க வச்சு வெயிலில் நிற்க வச்சு மலையில் நினைய வச்செல்லாம் கொடுமைப்படுத்துறது இல்லை. அவங்க எளிமையாக போவாங்க வருவாங்க. இது எங்கே வருதுன்னா, நான் வந்து ஊழல் ஆட்சி முறையை கொண்டு வந்துட்டேன், நான் நேர்மையற்றவன் ஆயிட்டேன். அப்போ என் மக்கள்கிட்ட நேர்மை இருந்ததுன்னா அவன் என்னை கேள்வி கேட்பான், அதனால் நானும் அவனை நேர்மையற்றவனாக மாற்றிடுறேன். நான் ரெண்டு பொண்டாட்டி கட்டிடுறேன், அதனால் என் கட்சியிலுக்கு எல்லாரையும் கட்ட அனுமதிச்சிடுறேன். நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துட்றேன், அதனால் அவன் கேட்டாலும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு விளங்குதில்ல? நீ என்னை கேள்வி கேட்க உனக்கு யோக்கியதையோ தகுதியோ நேர்மையோ இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்போ நான் காசு கொடுத்துட்டேன்னா என் மக்களுக்கு எதை பற்றியும் கேட்க உரிமை இல்லாமல் போயிருந்து பாருங்க. அதனால் ஊழல் லஞ்சம் வந்து பழகிறது. என் மக்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மை என்னென்னா, ஏமா காசு வாங்கினாய், நம்ம காசு தானே, எதையுமே செய்கிறது இல்லை, எந்த பையன் வந்தாலும் இதையாவது கொடுத்துட்டு போட்டு விடு. ஆமா, நீ நான் என்ன அந்த கூடத்துலேருந்து வந்தவன் தானே. நம்ம பெரியப்பா சித்தப்பாட்டெலாம் கேட்டால் விடுராசிமா எவன் வந்தாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இதையாவது கொடுத்துட்டு போட்டு விடு விடு கருமத்தை அப்படின்னு வந்துடுது. அது அதில் தான் இது வந்துடுது. இப்போ ஊழல் வந்து இந்தியா பொறுத்தவரைக்கும் ஊழல் லஞ்சம் வந்து தேசியமயமாக்கப்பட்டுருச்சு. ஊழல் ஒரு இஷ்யூ கிடையாது, லஞ்சம் ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ எப்படி காவிரி தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்களோ, கச்சத்தீவு மீட்பு ஒரு பிரச்சனை இல்லை, நிலம் வளம் மலையை கலவுவது, மலை மலையை நொறுக்கி விற்பது, மண்ணலி விற்பதெல்லாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை விடுப்பா, அப்படி போயிருச்சு. ஆனால் இது வந்து இப்போ என்னென்னா, அந்த ஊழல் லஞ்சத்தை கூட நான் எப்படி நான் சொல்கிறேன்னா, ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேங்கிழிப்பெல்லாம் அதெல்லாம் நான் ஏமாற்றாதான் கருதுறேன். ஒரு நேர்மையாளன் வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டா எளிதாக ஊழலை ஒழிச்சிடலாம். ஆனால் மலையை உங்களால் உருவாக்க முடியுமா? நீங்கள் கையெழுத்து போட்டால் கடை கடைன்னு பிரதமர் சுட்டார்னு வளருமா? மணல் உருவாகுமா? அதுதானே, இறந்து போன யானை புளி சிங்கங்கரடி கக்கு காய்க்குருவிலாம் நீங்கள் புதுப்பிச்சிருவீங்களா? மரங்களையும் நான் நட்டு வளர்க்கலாம், நீரை சேமித்து வச்சுட்டு போகலாம், மலையை மணலை எப்படி பண்ணுறது? அந்த துரோகம்தான் உலக உயிர்களுக்கு செய்கிற பச்சை துரோகம், மாபெரும் கொடுமை. பல ஆயிரம் தலைமுறைகள் தாண்டி நம்ம பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகிற நம்ம துரோகத்தை செஞ்சிட்ருக்கோம். அவன் சொல்கிறான், நீ வளங்களை சுரண்டி கொடுப்பதை வளர்ச்சின்னு உனக்கு சொல்லிக் கொடுத்தவன் யாராங்கிறான். உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்குறான். அதுக்கு யார்ட்டையும் பதில் இல்லையே. அதனால் ஊழல் லஞ்சம்ங்கிறது ஒரு பெரிய இது இல்லை. நீங்கள் நேர்மையான ஒருத்தர் உட்காந்துட்டா தொலைச்சி போய் வேணா வாங்க மாட்டான்ல. நான் கமிஷன் கேட்குறேன், போலீஸ் ஸ்டேஷனாக எனக்கு கலெக்ஷன் கொடுக்கணும், ஜெயிலுனா கலெக்ஷன் கொடுக்கணும். நான் சிறையில் இருக்கிறேன்ல, ஒவ்வொரு சிறையிலையும் கோழி வந்து கழுத்து இந்த ரெக்கை இதான் போடுவாங்க. நான் சாப்பிட்றதில்ல, ஆனாலும் அவங்க வந்து அண்ணன் பாருங்கண்ணே இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு இதை போடுறாங்கண்ணே கழுத்து இல்லைங்கய்யா, அதுவும் இந்த ரெக்கைங்க. அப்போ போய் பார்க்கும்போது அந்த சமயத்துக்கு போகும்போது அதிகாரிகள் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு, ஐயா தயவு செய்து வாங்கய்யா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம், இதில் தலையிடாதீங்கய்யா. ஏங்கண்ணே மாதம் 100,000 ரூபாய் இந்த ஜெயிலேருந்து கொடுக்கணுங்கய்யா, இல்லைன்னா எங்கள் சம்பளத்துலேருந்து போட வந்துருமையான்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது? சரி போய் தொலைங்க, அப்படின் தானே வரும். நீங்கள் காவல் நிலையத்துக்கே டீ நகருக்கு பொறுப்புக்கு வர்றதுக்கு அதிக விலை புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஓட்டுனரா 14 லட்சம் கொடு, நடத்துனரா 10 லட்சம் கொடு, சப் இன்ஸ்பெக்டரா 40 லட்சம் கொடு, நீ என்ன பணியிட மாற்றமா 25 லட்சம் கொடு, விளங்குமா நாடு, அப்புறம் போய் பேசிக்கிறீங்க. நான் பணம் கட்டி மருத்துவம் படிக்கிறேனா இல்லையா, படிச்சுட்டு வெளியில் வர 2 கோடி 3 கோடி செலவாயிருது. நான் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணோன்னா இல்லை எப்படி? வியாபாரம் தான் பண்ணுறேன். அப்போ வர்த்தக பொருளாதாரத்தை சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வியாபாரம் தான் நடக்கும், வர்த்தகம் தான் நடக்கும், வாழ்க்கை நடக்கவே நடக்காது. அதனால இந்த பொருளாதார கொள்கையவே நம்ம மாற்றணும். அது வந்து ரொம்ப அடிப்படை. நீங்கள் செய்கிற மாதிரி ஊழல் லஞ்சம் வந்து தேசியமயம் மகளிர் உரிமை தொகை வழங்கும் நபர்களிடம் மாதம் தோறும் அவங்க வந்து வருமானம் குறித்து ஆய்வு நடத்த ஒரு தனி குழு அமைச்சிருக்காங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னா? எவ்வளவு பெரிய வேலை, எவ்வளவு பெரிய வேலை பாருங்க, இதெல்லாம் ஆய்வு நடக்குதுன்னு பாருங்க, கால கொடுமை. நான் வந்து இதுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தனும் வெக்கி தலைவனின் வெக்கி தலைவனின் சொல்லுங்க. நம்ம அப்பத்தெல்லாம் சொல்லுவாள் இலக்கியங்களில் பாடும்ல, தண்டட்டிய கலட்டி நெல்ல கொத்த வந்த பறவையை எரிஞ்சான்ட்டு அப்படிலாம் வாழ்ந்து ஒரு கதையாக கூட இருக்கட்டும், பெருமையாக வாழ்ந்திருக்காள் இந்த இனத்தை. 1500 இந்த நூற்றாண்டில், 21ஆம் நூற்றாண்டில் 60 ஆண்டுகளை ஆண்டுட்டு இவ்வளவு வளம் நிலம் மனித உழைப்பு ஆற்றல் எல்லாம் இருக்கிற ஒரு சமூகத்தை 1500 கையேந்த வைக்கிறதெல்லாம் கொடுமைங்க, இதெல்லாம் ரொம்ப கொடுமை. ஒரு நாளைக்கு 30 ரூபா தான் அங்கே வருது, 1000 ரூபா பிரிச்சா
என்னை பெற்ற தாய் ஒரு நாளைக்கு 500 சம்பளம் கொடுக்குறாங்க. ஏன் தோட்டத்தில் வேலை செய்யறவங்களுக்கு ஆள் கிடைக்கலைங்கிறதா அவ வருத்தம். சத்தியமா ஆள் வரலங்க. நாங்க 1-2 ஏக்கரை ஒரு நாள்ல இருப்போம், இப்ப 1 ஏக்கரை 7 நாள்ல இருக்கிறோம். ஏன்னா ஆள் இல்லை. நாங்க எங்க அம்மா பெரியம்மா சின்ன மருந்து சொந்தக்காரங்களா போயா இருக்கிறோம். அன்னைக்கு 50 பேர் 60 பேர் வருவாங்க, சமைச்சு போடுவோம், அடிப்போம், ஒரே நாள்ல நெல்லை குவிப்போம். அப்படி இருந்தது இந்த 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து. சரி, 100 நாள் வேலை திட்டத்தால் நாடும் மக்களும் வளர்ந்ததை யாராவது விவாதிக்க வாங்கலாம், கொஞ்சம் பேசுவோம். எத்தனை கொடுமை இருக்கு பாருங்க. நீங்கள் நட்டு வளர்த்த மரம் எவ்வளவு 100 நாள் வேலை திட்டத்தில், தூர்வாரிய குளம் எவ்வளவு, சீரமைச்ச சாலைகள் எவ்வளவு, 1.5 கோடி தொண்டரா திமுக இல்ல, 1.5 கோடி பேர் அவங்க தலைவர் பிறந்த நாளைக்கு 1.5 கோடி மரங்கள் நட்டிருந்தாலே 60 ஆண்டுகள் எத்தனை கோடி மரம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை கூட செய்யாத நீ என்ன இந்த மண்ணுக்கு செய்ய போற சொல்லுங்க. ஒரு ஆண் தாயாக முடியும்னா ஆக முடியும், அவனால பூமியில ஒரு மரக்கண்டை நட சொல்லுன்றான். ஒரு மரக்கண்டு கூட நடக்கல. நீ இந்த மனித இந்த மண்ணுக்கு வந்த பிறப்பே வீணுங்கிறான். மரத்து நிழல்ல காரை நிறுத்துறாங்கிறான் பாருங்க. அவனுக்கு ஒருத்தன் போடுறான், டேய் நிழல் பார்த்து மரத்தை நிறுத்த சொல்லக்கூடாதுரா, மரத்தை நட சொல்லும்டா, முதல்ல மரத்தை நடணும். எப்பவும் சொல்றதா என் மக்களுக்கு, இது வந்து ஒன்ன நீங்க புரிஞ்சுக்கணும், முறையான ஆட்சி இல்லை, சரியான தலைமை அமையல, நல்ல ஆட்சியை கொடுக்கலன்னா ஆட்சியாளர்கள் மட்டும் பொறுப்பு இல்லைங்கிறான். அதை தேர்வு பண்ண மக்களும் தான் அதுக்கு பொறுப்பு, நல்ல தலைவரை தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு. தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னையே கரைச்சி கொண்டு சுவையை கொடுக்கிற உப்பை போல இருக்கணும். தலைவன் என்பவன் தன்னை உடலையே எரிச்சுக்கிட்டு உலகத்துக்கு வெளிச்சத்தை பாய்ச்சிற மெழுகுவர்த்தி போல இருக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாம் தன்னலவாதிகளை தேர்வு பண்ணி தேர்வு பண்ணி, ஆனால் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி தான், என்ன அம்பேத்கர் நீங்கள் வந்து கல்வி அறிவு வந்துட்டால் சகோதரத்துவம் வந்துடும், சமத்துவம் வந்துடும், தீண்டாமை ஒளிஞ்சிரும், நீங்கள் இப்போ அப்படியே தானே இருக்குது அப்படின்னு. தன்னலம்னு வரும்போது அறிவு வேலை செய்யாதரான்ட்டார். இங்கே தன்னலவாதிகளை வைக்கிறீங்க. பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும் நிலையம் நம்ம உருவாக்கிட்டோம். அப்போ மாண்புமிக்க ஜனநாயகம் எங்கே? படுகொலை செய்யப்பட்டுச்சு. மக்களாட்சி எங்கே? மக்களுக்கான அதிகாரம் எங்கே? மக்களுக்குன்னு அதிகாரம் இருக்கா சொல்லுங்க. அதை வந்து நான் என் தாய் தந்தையருக்கு பேசலை, என்னைக்கு எனக்கு கீழே வர என் தம்பி தங்கைகளுக்கு பேசுகிறேன். ஒவ்வொரு அந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மாறுதலை கொண்டு வர நினைக்கிறீர்களோ அதை உன்னிலிருந்து தொடங்குன்னு அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறாரு. அந்த மாறுதலுக்கு நீங்கள் தயாராகணும். நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். ஊழல் லஞ்சம், இந்த சாதி மத போதை, மதப்போதை அளவுக்கு மீறிய திரைக்க வச்சு இதில் அண்ட முடியாத பெரு நெருப்பாக வாங்கங்கிறார் ஐயா பெரியார். அந்த மாதிரி இந்த தலைமுறை பிள்ளைகள் கிளர்ந்து வரும்போது உறுதியாக ஒரு மாறுதல் இருக்கும். இப்போ நீங்கள் இவ்வளவு பணம் இவ்வளவு பேசுகிறோம், எளிய பிள்ளைகள் நாங்கள் இந்த இந்த தங்கச்சியெல்லாம் உங்களுக்கு தெரியாது, வேட்பாளராக நிறுத்தணும், இந்த தம்பியை தெரியாது, வேட்பாளராக திருவண்ணாமலையில் நிறுத்தணும், 31 லட்சம் மக்கள் எங்களுக்கு தேடி தேடி மங்களாக இருந்த என் விவசாய சின்னத்தை தேடி போட்டிருக்காங்க பாருங்கள். அதுலேயும் முதல் பெட்டியில் அந்த சின்னத்தை வைக்கல, அவங்க 3வது 4வது பெட்டியில் வச்சுருந்தாங்க. அதில் தேடி தேடி போய் என் சின்னத்தை வந்து தேடி 31 லட்சம் பேர் போட்டிருக்காங்கன்னா மாறுதலை என் மக்கள் விரும்புகிறார்கள், தேடுகிறார்கள் தான் அர்த்தம். அதனால் வழியே இல்லைன்னு சொன்ன சொல்லி கொண்டிருக்கிற என் மக்களுக்கு இடையில் அவர்கள் பிள்ளைகள் நாங்களே ஒரு வழியாக மாறி வந்து கொண்டிருக்கோம். பாதையை தேடாதே உருவாக்குங்கிறார் எங்கள் தலைவர். அதை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். அதனால் முன்னைக்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் எழுச்சி விடுதுங்கிறத நீங்கள் இரவில் கூட நான் செஞ்சில் பேசுகிறேன்னா அங்கே வந்து பாருங்கள். நாங்கள் எந்த விளம்பரமும் செய்யலை, ஒரு தாள் சோறுட்டி தான் விட்டிருக்கோம். எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் குறிப்பாக கூடுறாங்கன்னு பாருங்கள். அப்படின்னா ஒரு மாறுதல் வருது, அதனால் வராமல் போயிடாது. அதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.